அது எல்லாருமே அனாதையா இருக்கிறப்ப வைக்க மழை பெஞ்சா ஒரே தண்ணியும் சவதியுமா இறங்க கூட இடம் இல்லைப்பா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நான் 100 நாள் வேலைக்கு போயிட்டு ஒரு 170 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு போயிட்டு தான்ப்பா எல்லாரையும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு 20 வருஷமா பார்வை இல்லை, தம்பிக்கு வந்து ஒரு 15 வருஷமா முடிய இல்லை, அக்காவுக்கு இப்போ பார்வை கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது கம்மியாக. இந்த ஊரில் எல்லாருக்குமே தெரியுப்பா, யாருமே எங்களை பார்க்க மாட்டா பண்ண மாட்டா, என்னன்னு கூட செத்து கிடந்தாலும் என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. சொல்லுங்க, என்ன ஆகணும் உங்களுக்கு, படிச்சு என்ன ஆகணும்னு ஆசை? நான் கலெக்டரா. கலெக்டர் ஆகணும். உங்களுக்கு டீச்சர்? ஏன் டீச்சர் ஆகணும்? எங்களை மாதிரி நிறைய பேர் கஷ்டம் சொல்லுங்க. ரொம்ப ஒவ்வொரு தூக்கமே வரமாட்டேதுப்பா. அந்த வீடு இல்லை, வாசல் இல்லையே, நம்ம என்ன பண்ண போகிறோம்? உங்களையெல்லாம் வச்சு நம்ம காவந்து பண்ணணுமே, பிள்ளைகளை எப்படி கரைச்சேக்க போகிறோமே, ரொம்ப வேதனையாக இருக்குப்பா. நான் டீ விடிஞ்சு டீ குடிக்க கூட காசு இல்லாமல் 6 பேரும் அப்படியே சொல்லணும் உட்காந்துருக்குறப்பெல்லாம் அப்படி நிலைமையாக இருக்கீங்க. எங்கள் அம்மா வேலைக்கு போவாங்க, நான் எங்களுக்கு சாப்பாடு இருந்தால் எடுத்துகிட்டு போவோம், இல்லாட்டி சாப்பிடாமே போயிடுவோம். நிம்மதியான சாப்பாடு கிடையாது, நிம்மதியான தூக்கம் இல்லை, நிம்மதியான எதுவுமே எங்களுக்கு தெரியாது. மழை பெஞ்சா இடி அடிச்சா ஒரு எதுவுமே எங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆகா இருப்போமா சாகுவோமா அப்படிங்கிற நிலைமையெல்லாம் எங்களுக்கு வந்துருச்சு. தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கணும், நகை வாங்கி கொடுக்கணுமா, வீடு கட்ட அவங்களை நல்லா பார்த்துக்கணும். எங்களுக்கு தீபாவளி வந்து பொங்கலுக்கான ட்ரெஸ் எல்லோரும் இருப்பாங்க, அதை எடுக்கணும்னு ஆசை. சா எல்லோரும் ஹோட்டல் இதுக்கெல்லாம் போவாங்க, எங்களுக்கும் போகணும்னு ஆசை. ஒவ்வொரு நாள் போகிறது ஒரு வருடமாக இருக்குது எங்களுக்கு, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ பாத்ரூம் போகணுன்னா கூட ஏதாவது தோணவே? ஆமாம் தோணும். இப்போ யாரும் இல்லை அப்படின்ற சமயம் இல்லைன்னா பேசாமல் தான் இருக்காங்க, வேறு வழியே இல்லை. பிகை நூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவணராம்குமார். இன்றைக்கி புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் இருக்கோம். மனிதனுக்கு வந்து அடிப்படையான தேவை அப்படின்னு சொல்கிறது உடுத்த உடை, இருக்க இடம், உண்ண உணவு. இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொள்ள முடியாத ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதனால் அவங்கள சந்தித்து என்ன நிலைமைன்னு கேட்குறதுக்காக வந்திருக்கோம். அவங்க கிட்டேயே பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்கள் பேருங்க? என் பேர் திருப்பதி. உங்கள் குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேருங்க? நாங்கள் 6 பேர். திருப்பதி, விஜயா, பழனியப்பன், புஷ்பா, தரணி, கர்ணி. யாருடைய சம்பாத்தியத்தில் இப்போ குடும்பம்? புஷ்பா சம்பாத்தியத்தில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். புஷ்பா அவங்களுடைய சம்பாத்தியம் தான் இப்போ என்ன வேலை செய்கிறாங்க? அவங்க 100 நாள் வேலைக்கு போகிறாங்க. அப்போ மீதி 2 பேர் அந்த பொண்ணு அவங்களுடைய குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க படிக்கிறாங்க. இந்த தொகையை வச்சுக்கு ஒரு குடும்பத்தை எவ்வளோ? இல்லை, எங்களுக்கு மாதம் வருமானம் 1000 ரூபா பணம் கொடுப்பாங்க கவர்மெண்ட்டில். அது எங்களுக்கு வாழ்வாதாரத்தை பத்தாது. எங்களுக்கு இந்த 1000 ரூபா பத்தாது. அதை வச்சு தான் எதாவது அவங்களை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு பத்தாமல் தான் நாங்கள் வந்து பல இடத்துல சொல்லி எங்களுக்கு ஒன்றும் ஆகலை. அதனால் இதை வச்சு தான் நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். என் பேர் புஷ்பாப்பா, நெடுவாசல்லேருந்து பேசுகிறோம். எனக்கு 2 பேரும் அண்ணே அக்காம் 2-3 பேருக்கு கண்ணு தெரிய பார்வையற்றவர்கள். எனக்கு 2 பெண் குழந்தைகள். எனக்கு 8 வருஷமாச்சு கல்யாணம் பண்ணி 2 பொம்பளை விட்டு என் கணவர் இறந்து போயிட்டார்ப்பா. இறந்து போயிட்டு வீடு இல்லை, எந்தமான சொத்து சுகம் எந்தமான வருமானமும் இல்லைப்பா. எங்கள் 6 பேரையும் அம்மா இருந்து பார்த்துக்கிட்டாங்க. அம்மா 7 மாதம் ஆச்சு செத்து போயிட்டு. அவங்க எல்லாரையும் நான் தாப்பா பார்த்துக்கிறேன். கொழுந்தனார் வீடெல்லாம் இருக்குது, எங்களை யாருமே பார்க்க மாட்டா பண்ண மாட்டாப்பா. நாங்கள் எல்லாருமே அனாதையாக இருக்கிறப்பா. இப்போதைக்கு மழை பெஞ்சா ஒரே தண்ணியும் சவதியுமா இறங்க கூட இடம் இல்லைப்பா. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. நான் 100 நாள் வேலைக்கு போயிட்டு ஒரு 170 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு போயிட்டு தான்ப்பா எல்லாரையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஊரில் எல்லாருக்குமே தெரியுப்பா, யாருமே எங்களை பார்க்க மாட்டா பண்ண மாட்டா, என்னன்னு கூட செத்து கிடந்தாலும் என்னன்னு கூட கேட்க மாட்டேன். கலெக்டரேட்டில் இல்லை இங்கே இருக்கக்கூடிய அரசு தரப்பு அதிகாரிகள்கிட்ட ஏதாவது மனு கொடுத்து எல்லாம் புதுக்கோட்டைக்கு கலெக்டர்மா கூட கொண்டு கொடுத்துட்டு கலெக்டர்கிட்ட கூட நேரடியாக கொண்டு கொடுத்துட்டு வந்தப்பா. நாங்கள் எல்லோரும் போய் என்ன சொன்னாங்க? அவங்க எதுவுமே ஏற்பாடு பண்ணவே இல்லைப்பா. இன்னும் தெரிஞ்சு ஒரு தகவலே எங்களுக்கு வரவே இல்லைப்பா. எந்த மாணவன் எதுவுமே எங்களுக்கு இதே இல்லைப்பா. நாங்கள் 6 பேரும் இப்போதைக்கு செத்தாக கூட யாரும் எங்களுக்கு திரும்பி பார்க்க ஆள் இல்லைப்பா. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், வேதனையாக இருக்கிறப்பா. நினச்சாவே வேதனையாக இருக்குப்பா எனக்கு. இப்போது குடும்பத்தில் யாருக்கெல்லாம் பார்வை இல்லை? விசையா, பழனியப்பன், திருப்பதி. உங்கள் 3 பேருக்குமே பார்வை இல்லை. ஆமாம். அம்மா தவறுனாங்கன்னு சொன்னீங்க இல்லையா நம்ம பேசும்போது? எப்போ தவறுனாங்க? 7 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் எப்படி இருந்தது குடும்பத்துடைய நிலைமை? நாங்கள் வந்து நல்ல வசதி வாய்ப்பு போக்குவரத்தாக இருந்தோம். அம்மா இட்லி விற்றாங்க, கல்லாய போவாங்க, நல்லா இதெல்லாம் இருந்துச்சு. எல்லாமே நல்லபடியாக இருந்தோம். நல்லா கண்ணுக்கு நல்லா தெரிஞ்சு நல்லபடியாக தான் இருந்தோம். எங்களுக்கு என்னென்னே தெரியலை. எங்களுக்கு இடையில இப்படியெல்லாம் பாதித்து எங்களுக்கு பார்க்க வைக்க ஆள் கிடையாது. அதனால் நான் வந்து எங்கள் அம்மா இருந்தாங்க, எல்லாமே சம்பாரித்து போட்டாங்க வச்சாங்க. அம்மா இறந்ததுக்கு பிறகு தங்கச்சி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
அம்மா இருக்கும்போதே பார்வை குறைபாடு? ஆமாம்மா, எனக்கு 20 வருஷமா பார்வை இல்லை. தம்பிக்கு வந்து ஒரு 15 வருஷமா விடிய இல்லை. அக்காவுக்கு இப்போ பார்வை கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது, கம்மியாச்சு. சரி, அவங்க ஏதாவது உங்ககிட்ட கேட்பாங்களா இந்த மாதிரி இது இது பண்ணணும், நீங்கள் கூட்டிகிட்டு போ அந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்களா? கடைக்கு அழைச்சிட்டு போ, கோயிலுக்கு அழைச்சிட்டு போன்னு கேட்பாங்க. உங்களுக்கு என்ன ஆசை? அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா, என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? வீடு கட்டணும், அவங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். அம்மாச்சி இருந்தாங்க இல்லையா, அப்போ எப்படி இருந்துச்சு? அம்மாச்சி பார்த்துக்குவாங்களா? இல்லை அம்மாச்சி பார்த்துக்குவாங்க, நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து தான் சார் பார்ப்போம். அதுவரை எங்கள் அம்மாச்சியை பார்த்துக்குவாங்க சார். இப்போ எங்கள் அம்மாச்சி போன உடனே தான் சார் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அம்மாச்சிய? அம்மா அழாதுமா, அழாதீங்க. சரி, அழாதீங்க அழாதீங்க. சரி, விடுங்க. என்ன ஆகணும் உங்களுக்கு, படிச்சு என்ன ஆகணும்னா சார்? நான் கலெக்டர் ஆகணும். கலெக்டர் ஆகணும். உங்களுக்கு ஏன் டீச்சர் ஆகணும்? இருங்க அப்படின்ட்டு ஒரு 4-5 வருஷமா இந்த வீட்டுல இருக்கிறாங்க. அவங்க எது வாடகை? வாடகைலாம் எங்கள்கிட்ட சம்பாதிக்கிறதுக்கு எந்த வழியும் இல்லை. ஆல்ரெடி வாடகை கட்டிருப்பாங்க, எங்கள்கிட்ட சம்பாதிக்க முடியாது. அதனால் இருங்க, உங்களுக்கு எப்போ வீடு வாசல் வருதோ அப்போ நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. பொண்ணுங்க என்ன படிக்கிறாங்களா, என்ன பண்ணுறாங்க? ஒருத்தி 9வது, ஒருத்தி 8வது படிக்கிறாப்ப. அண்ணன் அக்கா எல்லாருமே கண்ணு தெரியாங்க. எல்லாரையும் வச்சு ஒரு ஆளாக நம்ம பார்க்குறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ரொம்ப கஷ்டம், ரொம்ப மனசு உடஞ்சி போய் ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. யாருமே இல்லைப்பா, எங்களை பார்க்க கேட்க யாருமே இல்லைப்பா. நான் ஒரு ஆள் தான் எல்லாரையும் நான் பார்த்துட்ருக்குறேன். ரொம்ப ஒரு தூக்கமே வரமாட்டேதுப்பா. அந்த வீடு இல்லை, வாசல் இல்லையே, நம்ம என்ன பண்ண போகிறோம்? உலையெல்லாம் வச்சு நம்ம காவந்து பண்ணமென்னுமே, இந்த பிள்ளைகளை எப்படி கரை சேர்க்க போகிறோமே, ரொம்ப வேதனையாக இருக்குப்பா எனக்கு. ஒவ்வொரு நேரம் தூக்கமே வரமாட்டேதியா. ஒரு ஒரு நோட்டு வாங்க கூட வழி இல்லைப்பா. அதில் வச்சு நான் எல்லாரையும் பார்க்கணும், கொள்ளணும். இந்த பிள்ளைய ஒரு நோட்டு இதுக்காம வாங்கித்தாமான்னு கூட கேட்டால் கூட இந்த காசே இல்லைப்பா. இன்றைக்கி டீ விடிஞ்சு டீ குடிக்க கூட காசு இல்லாமல் 6 பேரும் அப்படியே செவனையானு உட்காந்துருக்குறப்பா நாங்கள். அப்படி நிலைமையாக இருக்கியா எங்களுக்கு? ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் நாங்கள். இப்போ அவங்க தங்கச்சி குழந்தைங்க தானே? ஆமாம், எங்கள் தங்கச்சி குழந்தைகள். அவங்க இப்போ உங்ககிட்ட வந்து கேட்குறாங்கன்னா அவங்க என்ன பேசுகிறாங்க, என்னெல்லாம் கேட்பாங்க? நோட்டு கேட்பாங்க, பேனை கேட்பாங்க. வாங்கி கொடுக்க வழி கிடையாது. அது மாதம் மாதம் 1000 ரூபா எப்போதான் வருதுன்னே தெரியாது. மாதம் 2ஆம் தேதி வரும், 3ஆம் தேதி வரும். ரொம்ப கஷ்டமான நிலைமை. இந்த மாதிரி வந்து செல்லு இல்லை, நாங்கள் எப்படி படிக்கிறது அப்படின்லாம் கேட்பாங்க. அதுக்கு நம்மகிட்ட காசு இல்லாமல் பணம் இல்லாமல் என்ன பண்ணுறது, வரும்போது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து அழுதுகிட்டே தான் படிக்க விட போகிறாங்க. இப்போ அம்மா வந்து வேலைக்கு போயிடுவாங்க, நீங்களும் ஸ்கூலுக்கு போகணும். ஆனால் அதுக்குள்ளே என்னெல்லாம் வேலை செஞ்சு வைப்பீங்க வீட்டில்? என்னெல்லாம் வீட்டில் சாப்பாடு அடிச்சு வைப்போம். அப்புறம் எங்கள் அம்மா வேலைக்கு போவாங்க, நான் எங்களுக்கு சாப்பாடு இருந்தால் எடுத்துகிட்டு போவோம், இல்லாட்டி சாப்பிடாமே போயிடுவோம். அங்கே ஸ்கூலில் கொடுப்பாங்க, அதை வாங்கி சாப்பிடுவோம். அப்புறம் வந்து உங்களுக்கு சாப்பாடு போடணும், அதுவரையும் அவங்க பட்டினியாக தான் இருப்பாங்க. வாரத்தில் சுமார் எத்தனை நாள் இருக்கும், எத்தனை நாள் இல்லாமல் இருக்கும்? ஒரு 3-4 நாள் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்கம்மா? இப்போ ஸ்கூலில் கொடுக்குற சாப்பாடு வாங்கி சாப்பிடுவோம். இப்போ மற்ற நாள் லீவு நாளில் எப்படி என்ன பண்ணுவீங்க? லீவு நாளில் சாப்பிடாம தான். நான் திருப்தியாக சாப்பிட்டோம் எங்கள் குடும்பத்தோடு உட்காந்து அப்படின்னா எப்போ திருப்தியெல்லாம் சாப்பிட்டு நாங்கள் எத்தனையோ வருஷங்கள் ஆகுது. நிம்மதியான சாப்பாடு கிடையாது, நிம்மதியான தூக்கம் இல்லை, நிம்மதியான எதுவுமே எங்களுக்கு தெரியாது. மழை பெஞ்சா இடி அடித்தா ஒரு எதுவுமே எங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆகா இருப்போமா சாகுவோமா அப்படிங்கிற நிலைமையெல்லாம் எங்களுக்கு வந்துருச்சு. ஆனால் இதுக்குள்ள தான் நாங்கள் படுத்திருக்கோம். ஆனால் கதவு இல்லை. ஆமாம், எதுவுமே கிடையாது எங்களுக்கு, எதுவுமே இல்லை. பொண்ணுங்க படிப்பாங்களா? நல்லா படிப்பாளுங்க. படிப்புக்கு ஒன்று வாங்கி கொடுக்க கூட காசு இல்லைப்பா எங்கள்கிட்ட. அண்ணன் அக்காவுக்கு திருமணம் தான் இருக்கா? எல்லாருக்கும் திருமணம் ஆயிருக்கு, சின்ன அண்ணனுக்கு மட்டும் திருமணம் ஆகலை. அவங்களாம் அந்த கண்ணு தெரியாம விட்டு, கண்ணு தெரியல வீட்டுக்காருக்குன்னு விட்டுட்டு அவங்க பிள்ளைய வளர்த்துக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. அவரோட பொண்ணுங்களும் வந்து பார்க்கல? பொண்ணுங்களும் வந்து பார்க்க மாட்டா, என்னன்னு கூட கேட்க மாட்டா அப்பாவெல்லாம்.
எல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம அண்ணனுக்கும் நம்ம வந்து கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம நம்ம அண்ணன் பொண்ணுங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு போனால் ஒரு ஒரு இடத்துல போய் நின்னா கூட கண்டுக்க மாட்டாப்ப யாருமே, யாரோ புறம்போக்கு மாதிரி வந்து நிற்கிறான்னு யாருமே கண்டுக்க மாட்டா. பாப்பா பள்ளி விழுந்தால் கூட எங்களுக்கு தெரியாது, நாங்கள் அதைத்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியாது. எங்களோட சூழ்நிலை அப்படி இருக்குது, எதுவுமே தெரியாது. பள்ளி விழுகுதா பூரா விழுகுதா என்ன விழுகுதுன்னு அந்த சாப்பாட்டில் தெரியாது. 8 மணிக்கு சாப்பாடு போட்டுட்டு போவாங்க, சாயங்காலம் வந்து சாப்பாடு போடுவாங்க. மதியம் மதியமெல்லாம் இல்லை, அவங்க வந்தால் தான் அந்த பிள்ளைகள் வந்தால் தான் சாப்பாடு. இங்கே என்ன வேலை இருக்கும் லீவ் நாளில்? லீவ் நாளில் அவங்களுக்கு ஏதாவது பண்ணுவாங்க, அங்கே ஸ்கூலில் படிக்க கொடுப்பாங்க, அதை பண்ணிக்கிட்டு இருப்போம். மழை பெஞ்சா இந்த வீட்டில் ஒழுகும், ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும், அது பயமாக இருக்கும். இந்த பாம்பெல்லாம் வரும், இவங்களுக்கு தெரியாது, நாங்கள் வந்து தான் சொல்லணும். புயலப்பெல்லாம் தண்ணி வந்துடுச்சு வீடுக்கு, வீட்டுக்குள்ளெல்லாம் காற்றடிச்சு இது எல்லாமே உடஞ்சி போச்சு. வீடே இல்லை, ஃபுல்லாகவே இதாகிடுச்சு. நாங்கள் கஜா புயலை கொடுத்தாங்க நிவாரணம், அதை வச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நீங்கள் என்னைக்காவது கவலைப்பட்டிருந்தா? ஏன்னா எல்லா பிள்ளையும் நல்லா ஜாலியாக பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வருதுங்க வருதுங்க. அது அந்த பிள்ளைய வந்து நம்மள்கிட்ட கேட்கலாம், எனக்கு அப்படியே அங்கமே உருவுதுப்பா. அப்படியே அவ்வளோ அந்த மாதிரி பண்ணி போட்டுக்கிட்டு வராமா, அவ இந்த மாதிரி போட்டுக்கிட்டு வராமா, சாப்பாடெல்லாம் விதவிதமாக செஞ்சுட்டு வராமா, நீ என்னம்மா செஞ்சு தரேன்னு கேட்குறாமா. நான் என்னப்பா என்ன இந்த வருமானத்தில் வச்சு நான் என்னப்பா செஞ்சு கொடுக்க முடியும்? இவளையும் பார்க்கணும், பிள்ளைய ரெண்டையும் பார்க்கணும், நானும் சாப்பிடணும், நானும் சில செய்வேன், பிள்ளைகளுக்கு எடுத்துக்கணும். ஒன்றுமே பத்த மாட்டேதுப்பா, ஒரு வருமானமே இல்லைப்பா எங்கள்கிட்ட. இல்லை கடைசியாக என்ன வேலைக்கு போனீங்க, எந்த வயசில் போனீங்க? நாங்கள் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 97 போனோம், அப்புறம் போக முடியும். என்ன வேலைக்கு போனீங்க? சும்மா அந்த திருப்பூர் கம்பெனியில் போய். வேறு என்னெல்லாம் குறிப்பிட்டு பண்ணணும்னு ஆசை? இப்போ அம்மாவுக்கு படம் வாங்கி தரணும், அவங்க எல்லாருக்குமே புது ட்ரெஸ் வாங்கி தரணும், அந்த மாதிரி என்னெல்லாம் இருக்குது? தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கணும், நகை வாங்கி கொடுக்கணும் அம்மாவுக்கு, வீடு கட்டணும், அவங்கள நல்லா பார்த்துக்கணும். எங்களுக்கு தீபாவளி வந்து பொங்கலுக்கான ட்ரெஸ் எல்லோரும் இருப்பாங்க, அதை எடுக்கணும்னு ஆசை. ஸோ எல்லோரும் ஹோட்டலில் இதுக்கெல்லாம் போவாங்க, எங்களுக்கும் போகணும்னு ஆசை. இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியுமா உங்கள் நிலமை? யாருக்கும் தெரியாதா? படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் படிப்பீங்களா, எந்த டைமில் படிப்பீங்க? நாங்கள் வந்து சாயங்காலம் இங்கே வந்தோன்னு படிப்போம், அப்புறம் என்ன காலைல படிப்போம். ஆனால் இப்போது உங்களோட தங்கச்சி தான் வந்து உங்களுக்கு இப்போ உங்களை பார்த்துக்குறாங்க எல்லாரையும், எவ்வளோ சிரமப்படுறாங்கண்ணா அவங்க? 100க்கு 100 கஷ்டம், கடுமையான கஷ்டம். சில நேரமெல்லாம் அப்படியே வந்து அவங்களுக்கே ஒரு இதாக இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் எப்படி இருக்கிறது, எப்படி சமாளிக்கிறது, இவங்களெல்லாம் எப்படி பார்த்துக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு சூழ்நிலையாக தெரியுது. ஒவ்வொரு நாள் போகிறது 1 வருடமாக இருக்குது எங்களுக்கு, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ இப்போ பாத்ரூம் போகணுன்னா கூட ஏதாவது துணை வேணும் இல்லையா? அக்கா வந்து இந்த பிள்ளை இங்கே கூட்டிகிட்டு போவோம். ஆமாம், மற்ற நேரத்தில் தங்கச்சி வந்துச்சுன்னா தங்கச்சியோடு போவாங்க. இப்போ யாரும் இல்லை அப்படின்ற சமயம் இல்லைன்னா பேசாமல் தான் இருக்காங்க, வேறு வழியே இல்லை. வேற ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்க, வீடு ஃபஸ்ட்டு கட்டணும், ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது, இவங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கணும், காசு இல்லை. இந்த சாப்பாடு கூட இங்கே பாத்ரூம் வசதி இருக்காமா? அங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது, அதை அந்த அவங்க இந்த சைடு இருக்குது கார்பரேஷன். ஆ, வேற ஏதாவது கோரிக்கை ஏதாவது இருக்காங்க உங்களுக்கு? முதலமைச்சர் எங்கெங்கேயோ போய் பார்க்குறாப்பா, இந்த 3 பேர் கண்ணு தெரியாமல் இருக்கிறோம், எங்களுக்கு வந்து ஒருமான ஒருத்த கூட உதவி செய்ய மாட்டாப்பா, நாங்கள் எங்கெங்கேயோ பேட்டரி கொடுத்தா அதை பற்றியே கவனிக்கவே மாட்டாப்பா, இந்நேரத்தேதி கவனிச்சிருந்தா ஏதாவது ஒரு உதவி பண்ணியிருப்பாப்பா. அங்கே போகிறா இங்கே போகிறா, இந்த நெடுவாசலுக்கே கிராமத்துக்கே வந்து இந்த வீடு வாசலை பார்க்க மாட்டாங்க, எங்களையே பார்க்க மாட்டாப்பா, இந்த மாதிரி உதவியே பண்ண மாட்டாப்பா எங்களுக்கெல்லாம். எல்லாருக்குமே தகவல் சொல்லிட்டோம்மா, இது இவருக்கு மட்டும்தான் சொல்லலப்பா, முதலமைச்சருக்கு மட்டும்தான் நாங்கள் தகவலே கொடுக்கல. பாக்கி புதுக்கோட்டை ஆலங்குடி எங்கும் நாங்கள் இது கொடுத்துட்டப்பா, நோட்டீஸ் மட்டும் தாப்பா விடலை. பாக்கி எல்லாம் ஒப்படைக்கப்படும் கூட சொல்லி எழுதி கொடுத்துட்டப்பா, சீனி கார்டு ஓட்டு ஐடி எல்லாம் ஒப்படைக்கப்படும்னு எழுதியும் கொடுத்துட்டு வந்துட்டோம். அவங்க எந்தமான எந்தமான வேலையும் எங்களுக்கு பார்த்து கொடுக்கல, எந்தமான இதுவும் எங்களுக்கு பதிலே சொல்லவே இல்லைப்பாண்டுமே எங்களுக்கு எதுவுமே, எந்தமான இதுவுமே சொல்லவே இல்லை. என்ன தெரிஞ்சு நாங்கள் கேட்குறது வந்து ஒரு வீடு, ஒரு இடம், ஒருத்த புள்ளைய படிப்பு செலவு, பாக்கி எதுவுமே எங்களுக்கு வேண்டாம்ப்பா. இருக்க வீடு வேணும், ஒரு இடம் வேணும்யா, புள்ளைய ஒரு படிப்பு செலவு, எங்களுக்கே ஏதாவது பணம் காசு கொடுத்து உதவுறாப்புல பண்ணி விடுங்கப்பா, வேற எதுவும் வேண்டாம். ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. இந்த இந்த நிலைமை கண்டிப்பா மாறும், என்ன நிறைய பேர் பாக்குறாங்க, அவங்கனால ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்னு நாங்களும் நம்புறோம். நன்றி. சரி.